உலகெங்கிலும் வாழும் தமிழ் அன்பு உள்ளங்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் தமிழர்த்தின நல்வாழ்த்துக்கள். இது மாதா தொலைக்காட்சி. சேலம் மறை மாவட்ட மூவேந்தர் அர்ப்பணி நிலையம் மற்றும் சேலம் ஜெயராணி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து வழங்கும் ஒரு மாபெரும் தமிழர் திருநாள் இல்லை, இது பெருவிழா பெருநாள். இதோ உங்களுக்காக பொங்கட்டும் புது வாழ்வு. நாம பொங்கல் திருவிழான்னு சொல்லலாம், அறுவடை திருவிழான்னு சொல்லலாம், தமிழர் திருவிழான்னு சொல்லலாம். ஆனாலும் மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது ஒன்று என்னென்னா, இன்றைக்கு நன்றி தெரிவிக்கும் விழா. கடவுளுக்கு, இயற்கைக்கு, இந்த இயற்கை தந்த அனைத்துக்குமே நம்ம நன்றி சொல்கிற நாள். மனித வாழ்க்கையினுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த உணவு உற்பத்தி, சாப்பாடு இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. அரைஜான் வயிற்றுக்கு தான் அனைத்தும்ன்றோம். அப்போ இதை நிரப்புவது எது? நிச்சயமாக உணவு உற்பத்தி. இந்த உணவு உற்பத்தியை செய்கிற விவசாயிகளை போற்றுகிற ஒரு நாள். அவருடைய தியாகத்தை இந்த உலகம் பறைசாற்ற அற்புதமான கிடைச்சிருக்கிற வாய்ப்பு தான் இன்றைக்கி இருக்கிற இந்த பொங்கல் திருவிழா. அன்பானவர்களே, நமது மாதா தொலைக்காட்சி இந்த நாளை ஒவ்வொரு வருடமும் மிக அழகாக அர்த்தமுள்ளதாக நிறைய இடங்களில் போய் கொண்டாடிட்டுருக்கு. இன்றைக்கும் நீங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சி சேலம் மறை மாவட்டத்தில் இருக்கிற ஜெயராணி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நமது சேலம் மறை மாவட்டம் மூவேந்தர் அர்ப்பணி நிலையத்தோடு இணைந்து தயாரிச்சிருக்கு. அற்புதமான ஒரு சூழலுங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த நிகழ்ச்சியின் வழியாக நமது தமிழர் மாண்பு, பண்பாடு, கலாச்சாரம் இன்னும் என்னென்னமோ பார்த்து அசந்து இருக்க போகிறீங்க. அதுக்கு நாங்கள் ரொம்ப உத்தரவாதம் தரோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சி ஆரம்பிக்க இருக்கிறோம். இது தமிழர் திருநாள் அப்படின்றதுனால நம்முடைய தமிழர் பண்பாடோடு தான் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். எப்படி ஆரம்பிப்போம்? வந்தோரை வரவேற்கிறது தான் நம்ம பண்பாடு. இப்போ வரவங்களை எப்படி வரவேற்கிறது? ஓ, இங்கே பாருங்கள், ஒரு பெரிய கூட்டத்தை. வாங்க எப்படி நம்ம வரவேற்கிறோம் அப்படின்றத பாருங்கள். ஹலோ தங்கைகளே, தயாராக இருக்கீங்களா? ஆரம்பிச்சிருவோமா? எவ்வளோ சிறப்பான முறையில் நாங்கள் வந்து இப்போ பாருங்கள் ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்குறோம். இந்த அணிகளுடைய தலைவிகளை வந்து ரொம்ப இப்போ ஒரு அற்புதமான ஒரு வண்டியில் கூட்டிகிட்டு வர போகிறோம். பார்க்கலாமா? ஸ்டார்ட். வெற்றிகரமாக நாம் வந்து நம்முடைய அணித்தலைவிகளை மிகுந்த பொருட்செலவில் இவரை வர வச்சு நாம் வந்து கூப்பிட்டு வந்திருக்கிறோம். உரிய மரியாதையோடு கூப்பிட்டு வந்திருக்கோம். தமிழர் மரியாதையோடு கூப்பிட்டு வந்திருக்கிறோம். எப்படி இருக்குது? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன் மாட்டு வண்டியில் ஃபர்ஸ்ட் டைம் வரோம்ல? உங்களெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கே மாட்டு வண்டியில் தான் கூப்பிட்டு வரணும். ஓகே, சூப்பர். ஒரு பெரிய கைத்தட்டலோடு நம்மளோட அணித்தலைவிகளை இறக்குவோம். வாங்க, கமான், வாங்க 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 வாங்க. அணித்தலைவிகளே வாருங்கள். எவ்வளோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு பட்டு பட்டுன்னு இந்த வேலையை முடிச்சிருக்கிறோம். அழகாக ஒரு பெரிய மாட்டு வண்டியில் நம்ம அணித்தலைவிகளெல்லாம் எவ்வளோ ஆர்வாரத்தோடு நம்ம வரவேற்றோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க இந்த நிகழ்ச்சியினுடைய விருந்தினர்களை, சிறப்பு விருந்தினர்களை வரவேற்கணும். அதுக்கு தான் அவ்வளோ செலவு பண்ணியிருக்குது. அதனால் என்னமோ நீங்களாம் நினச்சிக்காதீங்க, இந்த நிகழ்ச்சிக்கு அவங்க தான் பெரிய சீஃப் கெஸ்ட்னு, அவங்க தான் நடத்துகிறாங்கன்னு வச்சுங்க. ஆனாலும் இந்த நிகழ்ச்சியினுடைய மிக மிக முக்கியமான ஆட்களாக இருக்கக்கூடியவர்களை வரவேற்க அவர்கள் தயாராக இருக்கிறாங்க. ஸோ அணித்தலைவிகளே, தயாராக இருக்கீங்களா? பல்ல கட்டக்கூடாது. ஏ வாங்க. எஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, உங்கள் முன்னிலையிலே இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற சேலம் நெத்திமேடு ஜெயராணி
பெண்கள் மேல்நிலைப்பள்ளியினுடைய முதல்வர் அருட்சகோதரி மற்றும் ஜெயராணி நெத்திமேடு அருட்சகோதரியுடைய இல்ல தலைவி இவர்கள் இருவரையுமே நம்முடைய கல்லூரியினுடைய துணை முதல்வர் மற்றும் செயலர் இருவரும் சேர்ந்து ஒரு தமிழர் பண்பாடின்படி அவங்களுக்கு வந்து பரிவட்டம் கட்டி மாலையை போட்டு அவர் அற்புதமாக வரவேற்க போகிறாங்க. ஒரு பெரிய கரவொலியோடு வரவேற்போம், வாங்க. அடுத்தது இப்போ வந்து நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் தமிழ் பண்பாடின்படி இந்த நிகழ்ச்சியினுடைய தலைநாயகமாக இருக்கக்கூடிய நமது அருட்சகோதரிக்கு ஒரு பரிவட்டம் கட்டுறாங்க. ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். அநேகமாக சிஸ்டர் இப்போ கும்பாபிஷேகம் நடத்துவான்னு நினைக்கிறேன். எங்கே போய் நடத்த போகிறாங்கன்னு தெரியலையே. அழகு சே. அம்மா இதை ஃபோட்டோ எடுத்து பத்திரமா ரூமில் வச்சிங்க. அழகு, வெரி குட். அழகாக பரிவட்டம் கட்டிட்டோம், மாலை போட்டுட்டோம். அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? தமிழர் பண்பாடினுடைய இன்னொரு ஒரு நீட்சி, கும்ப மரியாதை. அழகாக நம்மளுக்கு கொடுத்துடலாமா? நம்ம சகோதரிலாம் தயாராக இருக்கிறாங்க, வாங்கம்மா. சிறப்பான முறையில் வரவேற்றுட்டோம், ஆரத்தி எடுத்துட்டோம். இப்போ நம்ம அப்படியே நம்முடைய மேடைக்கு அழைச்சி போயிடலாம், வாங்க. நமது மாதா தொலைக்காட்சி சேலம் மறைமாவட்ட மூவேந்தர் அர்ப்பணி நிலையம் மற்றும் சேலம் நெத்திமேடு ஜெயராணி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பெருமையுடன் வழங்கும் பொங்கட்டும் புதுவாழ்வு. அன்பான நேயர்களே, நம்ம அழகாக ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்துருக்குறோம். தமிழர் மரபுபடி அவர்களுக்கு நம்ம எல்லா விதமான மரியாதை செலுத்திட்டோம். இப்போ அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பம், வந்திருப்பவர்களை வரவேற்க வாழ்த்த அன்போடு இப்பொழுது நம்முடைய கல்லூரியினுடைய துணை முதல்வர் அவர்களை அன்போடு அழைப்போம். அதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிற நமது மாதா தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சியின் பொது மேலாளர் அருட்தந்தை வீமா ஜோ அடைக்கலராஜ் அவர்களை ஒரு பெரிய கைத்தட்டலோடு வரவேற்போமா? வெல்கம் ஃபாதர். எஸ், இப்பொழுது நமது கல்லூரியினுடைய துணை முதல்வர் அருட்சகோதரியிடம். ஜெயராணி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பொங்கல் திருவிழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் அருள் சகோதரி இசபெல், ஜெயராணி மகளிர் மேல்நிலைப்பள்ளி இல்ல தலைமை சகோதரி, அருள் சகோதரி தமாசின் மேரி, அருள் சகோதரி மெல்டிந்தா மரியதாஸ், ஜெயராணி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மற்றும் எமது கல்லூரியின் செயலர் அருள் சகோதரி பர்னபாஸ், எமது கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சுகந்தி மற்றும் மாதா தொலைக்காட்சியின் மேலாளராக விளங்கும் அருள்பணி மரிய ஜோசப் அடைக்கலராஜ், உங்கள் அனைவரையும் எமது கல்லூரியின் பொங்கல் திருவிழா நல்வாழ்விற்கு வருக வருக என்று மன மகிழ்ச்சியுடன் இருகரம் கூப்பி அனைவரையும் வரவேற்கிறேன். அனைவருக்கும் எனது கனிவான வணக்கம். விலங்கொடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்று கற்றோரின் பெருமையை திறம்பட எடுத்துரைத்துள்ளார் சின்ன புலவர் திருவள்ளுவர். அது மட்டுமா, இக்காலத்தில் வாழ்ந்த பாரதியாரும் கற்றதின் மிக்கதோர் செல்வம் இல்லையே, கேளடி கண்மணி நீயந்தன் சொல்லையே என்று கல்வியின் சிறப்பை எடுத்து கூறியுள்ளார். அவ்வகையில் சிறந்த சான்றோர்கள் பாராட்டக்கூடிய கல்வி செல்வத்தை அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக ஏழை எளிய பெண் பிள்ளைகளுக்கெனவே உருவாக்கப்பட்டது எமது ஜெயராணி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. 2019
ஆண்டில் தூய இதய அன்னையின் பிரான்சிஸ்குவின் கண்ணீர் சபையினரால் உருவாக்கப்பட்ட இக்கல்லூரி இனிதே சிறந்து விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் சிறந்த தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய ஆய்வகமும் நூலக வசதியும் இக்கல்லூரியில் இடம்பெற்றுள்ளன. தொழில் சார்ந்த வேலை வாய்ப்புகள் பெற்றுத்தரக்கூடிய கல்லூரியாகவும் இக்கல்லூரி திகழ்கிறது. மேலும் அரசு வாய்ப்புகளுக்குரிய பயிற்சிகளும் இக்கல்லூரியில் அளிக்கப்படுகின்றன. ரோபோட்டிக், விமான படிப்பு சார்ந்த துறை சார்ந்த படிப்புகள் உரிய பயிற்சிகள் இக்கல்லூரியில் வழங்கப்படுகின்றன. மேலும் சிறந்த பெண் ஆளுமைகளை உருவாக்கக்கூடிய இக்கல்லூரியில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை சிறப்பிக்கும் பொருட்டு கலை பண்பாட்டு விழாக்கள் நடத்தப்படுகின்றன. இவ்விழாக்களை நடத்துவதற்கு உறுதுணையாக விளங்கும் மாதா தொலைக்காட்சியின் இயக்குனர் அருட்தந்தை டேவிட் அவர்களையும், மேலும் மேலாண்மை மற்றும் தயாரிப்பாளராக விளங்கக்கூடிய அருட்பணி மரிய ஜோசப் அடைக்கலராஜ் அவர்களுக்கும் எமது கல்லூரியின் சார்பாக மற்றும் குழுவினர் அனைவருக்கும் எமது கல்லூரியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மூவேந்தர் கலை தொடர்பு நிலையத்தின் இயக்குனர் அருட்தந்தை கோபி அவர்களையும், உதவி இயக்குனர் அருட்தந்தை கிஷோர் அவர்களையும் இக்கல்லூரியின் சார்பாக இனிதே வரவேற்கின்றேன். மேலும் தூய இதய அன்னையின் குழுமத்தில் பங்கு பெற்றிருக்கும் அருட்சகோதரிகள் அனைவருக்கும் எமது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பான நேயர்களே, மிக சிறப்பான முறையில் இந்த வரவேற்பு நிகழ்வு நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். பலதரப்பட்ட பல வகையான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கு. நம்ம அன்பான தங்கைகள் மிக அழகாக நேர்த்தியாக மிக சிரமப்பட்டு நிறைய நாட்கள் பயிற்சி எடுத்து உங்களை மகிழ்விக்க காத்துட்ருக்கிறாங்க. நாம் நிகழ்ச்சிக்கு போகலாமா? தித்திக்கும் இந்த பொங்கல் திருநாளில் கரும்போடு சேர்ந்து இன்னும் நிறைய ஒரு மகிழ்ச்சியான இனிப்பான நிறைய நிகழ்வுகளை நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் நிகழ்வாக ஒரு வீர விளையாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை வந்து அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க. எப்படின்னா, இந்த கல்லூரியில் ஒரு 4 அணியை உருவாக்கி அந்த 4 அணியும் அப்படி பிரித்து அவங்க வழியாக இந்த நிகழ்ச்சிகளை வந்து நமக்கு தர இருக்கிறாங்க. அந்த சிறப்பான விஷயத்தை சொல்கிறதுக்கு நமது இந்த கல்லூரினுடைய தமிழ் பேராசிரியை திருமதி சுமதி அவர்களை அழைப்போம். பேராசிரியர் சுமதி அம்மா, வாங்க. வணக்கங்க சார். வணக்கம். அப்புறம் இல்லை, தயாராகிட்டிங்களா? ரெடியாக இருக்கோங்க சார். பார்க்க போனால் நீங்களே ப்ரோக்ராம் கொடுத்துருவீங்க போல் இருக்குது, அவ்வளோ ரெடியாக இருக்கிறீங்க நீங்கள். ஓகே, வாங்க, முன்னுக்கு வாங்க. ஓகே, இந்த என்ன பெரிய சிறப்பு, வரலாறு சிறப்புன்னு என்னென்னமோ சொல்கிறீங்க, அது என்ன? அணியினுடைய விஷயத்தெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது தமிழர் திருநாளாம் இந்த இனிய பொங்கலை சிறப்பிக்கும் பொருட்டு நமது ஜெயராணி கல்லூரியினுடைய மாணவிகள் 4 பெரும் பிரிவுகளாக அணிவகுத்துள்ளனர். முதல் பிரிவினர், ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒவ்வொரு பெயரை கொடுத்துருக்கோம். அதாவது நம்ம நாட்டினுடைய வீராங்கனைகளினுடைய பெயர்கள் ஒவ்வொரு பிரிவுக்கும் சூட்டப்பட்டிருக்கு. அதாவது முதல் பிரிவினர் சீமா, முதல் பிரிவினர் சீமா. அதாவது சீமா அண்டில் அப்படிங்கக்கூடியவர் நமது இந்திய நாட்டினுடைய வட்டெறிதல் வீராங்கனை. ஆசிய விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்று பதக்கம் வென்றவர். அவர்களுடைய நினைவாக சீமா அப்படிங்க பேரு முதல் பிரிவினருக்கு வச்சிருக்கோம். அதே சமயத்துல இரண்டாவது பிரிவினர் சோமா அப்படிங்கிற பேரு, சோமா அவர்களுடைய பேரை இந்த இரண்டாவது அணிக்கு வச்சிருக்கோம். அதே மாதிரி மூன்றாவது பிரிவினர் சோனா. நல்ல வேலை, சோனா. கங்கா சோனா, நீனா கங்கா சோனா அப்படிங்கக்கூடியவர் யாரு அப்படின்னாக்கா, சாஃப்ட்பால் வீராங்கனை, நம்ம நாட்டினுடைய சாஃப்ட்பால் வீராங்கனை. அவங்களோட பேரை நம்ம மூன்றாவது அணியினருக்கு வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது 4வது பிரிவினர் சாய்னா. சாய்னா, சாய்னா தெரியுமே. அதாவது இந்திய நாட்டினுடைய முதல் இறகு பந்து வீராங்கனை சாய்னா நேவால் அப்படிங்கக்கூடியவர்.
இவர் வந்து முதல் வீராங்கனை என்ற சிறப்புக்கு உரியவர். அதனால அவங்களோட பேரை நான்காவது அணியினருக்கு சூட்டியிருக்கும். சிறப்பான முறையில் சொன்னீங்க. முதல் வீராங்கனையா இல்ல என்ன சொல்றது, உலகளாவிய பரிசுகளை வென்ற முதல் வீராங்கனை? உலகளாவிய பரிசுகளை வென்ற இந்திய முதல் வீராங்கனை. சூப்பர் சூப்பர், ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா பரவாயில்லையே, மிக சிறப்பான முறையில் நீங்க பேர் வச்சிருக்கீங்களே. வழக்கமா காடு மலை மலர் அப்படின்னு என்னமோ வைப்பாங்க, ஆனா நீங்க அழகா வீராங்கனைகளுடைய பேர் வச்சிருக்கீங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஜெயராணி கலை கல்லூரியிலுடைய இருக்கிற பெண்கள்லாம் சாதாரணவங்களாம் இல்லை, ஒரு பெரிய வீராங்கனைகள், பெண் சிங்கங்கள் அப்படிதான் சொல்ல வரீங்க? அதேதான் சார், அந்த சாதனையாளர்கள், சாதனையாளரா வரவேணும் அப்படின்ற எங்களோட உயர்ந்த நோக்கத்தோட அந்த பேரை நாங்கள் வச்சோம். வெரி குட். இப்ப பாருங்க, ஒருவேளை அடுத்த வருஷம் நம்ம பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சிங்க நடத்தினோம்னா இன்னொரு வீராங்கனையும் நீங்க சேர்த்துக்கலாம். யார் தெரியுமா? இப்ப அடுத்ததா நீங்க பார்க்க போற இந்த சிலம்பாட்டத்தினுடைய அதை செய்து காட்ட வர இருக்கிற அன்பான சகோதரி, அவங்கள கூப்பிடலாமா? அழைக்கலாம். வாமா மின்னல். கண்ணா, உன் பேர் சொல்லுப்பா. என் பேர் கவிதா. கவிதா, என்ன பண்றீங்க காலேஜில் வந்து? நிறையா பண்ணுவோம், படிக்க தானே வந்துருப்போம், அப்படிதானே? அப்படிலாம் கிடையாது. என்ன டிபார்ட்மெண்ட்டு, என்ன படிக்கிறீங்க, எந்த வருஷம் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் பி இங்கிலீஷ். பி இங்கிலீஷா? ஐய சூப்பர். கோல தட்டிக்க டைம். ஆ ஓகே, வெரி குட். இப்போ பொங்கல் சமயத்தில் கரும்பு உடைச்சாமா சாப்பிட்டாமா சுத்தனமான்னு போகலாம் போகலாம். இந்த கம்போஜின் என்ன பண்ண போகிற நீ, பார்க்கலாமா? நீ பார்க்குறத பார்த்தா கம்பளை நம்மள உதச்சிட போட்டிருக்கு. ஓகே குட். அன்பான நேயர்களே, வீர விளையாட்டு சிலம்பாட்டம் இதோ இந்த பெண்ணின் கையில், பார்ப்போம். ஸ்டெப்ஸ் கொஞ்சம் பேக். பயமா இருக்குதுரா அப்பா சாமி, என்ன ஒரு ஆட்டம்! பக்கத்தில் கொசு கூட பறக்க முடியாது போல் இருக்குது, அந்தளவு ஒரு ஸ்பீடு. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். இதே இந்த துணிச்சல், இந்த வீரம் இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே காலங்காலமாக இருக்கணும். அதை விட மிக மிக முக்கியம் என்னன்னா, இந்த வீரத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு கடத்தணும். அன்பான நேயர்களே, உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் சொந்தங்களே, தமிழர்களுடைய மாபெரும் அடையாளம் இந்த சிலம்பாட்டம், வீரத்தின் வெளிப்பாடு. இந்த வீரத்தின் வெளிப்பாடு இது ஒரு தற்காப்பு கலையும் கூட. இந்த தற்காப்பு கலையை நம்ம ஏதோ ஒரு கடந்து போயிடக்கூடாது, நாமளும் கற்றுக்கணும். அநீதிகளுக்கு எதிராக போராடும் பொழுது நமக்கு பெரும் உதவியாக இருக்கக்கூடிய இந்த தற்காப்பு கலை தொன்று தொட்டு வரணும், நம்முடைய சந்ததிக்கு கொண்டு போகணும் என்று கேட்டுக்கொண்டு சகோதரி கவிதாவுக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம், வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். மிக அற்புதமாக இருந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் பெரிய, அடுத்த ரெண்டு கையிலேயே கம்பு, தலையில் கம்பு, காலில் கம்பு, சுற்றி சுற்றி அடிக்கணும். ஓகேவா? சந்தோஷமாக போயிட்டு வாங்க. அன்பான நேயர்களே, இது மாதா தொலைக்காட்சி, மூவேந்தர் அர்ப்பணி நிலையம் மற்றும் சேலம் ஜெயராணி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பெருமையோடு வழங்கும் பொங்கட்டும் புது வாழ்வு. பொங்கல் அறுவடை திருநாள், தமிழர் திருநாள்னு நிறைய சொல்லிகிட்டே இருக்கிறோம், நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த பொங்கல் திருவிழாவுக்கு மட்டும்தான் ஒரு பெரிய அலாதியான ஒரு விசேஷ பண்பு உண்டு. என்ன அப்படின்னா,
இது மட்டும்தான் சாதி சமய இன வேறுபாடின்றி கொண்டாடப்படுகின்ற ஒரே விழா. எங்க? தமிழகத்திலையா? இந்தியாவிலையா? இல்லை, உலகெங்கும். எங்கெல்லாம் உணவு உற்பத்தி, எங்கெல்லாம் விவசாயம் இருக்குதோ அங்கெல்லாம் கொண்டாடப்படுகிற அத்தனை விழாக்களுமே இந்த பொங்கல் விழா தான். அன்பான நேயர்களே, ஒவ்வொரு பொங்கலும் நமக்கு ஒரு மகிழ்ச்சி தரும், ஒரு இனிமையான தருணத்தை தரும். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த நிகழ்ச்சி ஒரு மைம் ஷோ, ஒரு ஊமை நாடகம், செய்கை நாடகம், செய்முறை நாடகம். இந்த நாடகத்தில் நம்ம கல்லூரி சேர்ந்த அன்பான தங்கைகள் ஒரு அழகான செய்தியை தாங்கி வந்திருக்கிறாங்க உங்களுக்கு சொல்வதற்கு. இந்த நாளை அர்த்தமுள்ளதாக்க, இந்த நாளை நம்ம சிந்திக்க அழைக்கிறாங்க. ஒரு பெரிய கரவொலி எழுப்பி இந்த குழுவை நாம் வரவேற்போம். Thank you.
ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் நம்மளுடைய ஜெயராணி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவிகளுக்கு, அன்பான தங்கைகளுக்கு. உண்மையிலேயே இது ஒரு நெகிழ்வாக இருந்தது. இந்த நாளை வந்து ஒரு அர்த்தம் உள்ள நாள் அப்படி ஆரம்பத்திலேருந்தே இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கிறேன், இல்லை அர்த்தமுள்ள நாள், அர்த்தமுள்ள நாள்னு. மற்ற திருநாளை போன்ற ஒரு திருநாள் கிடையாது நம்மளுடைய இந்த பொங்கல் திருவிழா. ஏன்னா இது வந்து தமிழர் திருநாள், இது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு திருநாள். பாருங்களேன், வழக்கமாக இந்த நிகழ்வுகளை வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக அப்படியெல்லாம் கடந்து போயிடுவோம். ஆனால் இந்த உலகத்திற்கு ஒரு மாபெரும் செய்தியை தந்திருக்கிறாங்க அன்பு தங்கைகள். உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கைத்தறல் கண்ணுங்களா, சூப்பராக இருந்தது, அவ்வளோ அர்த்தமாக இருந்தது. உண்மையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து இறுதியில் உங்களுடைய கண்களில் ஒரு துளி கண்ணீர் நின்றிருந்துருந்துச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக தமிழ் உணர்வோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த விவசாயிகள் மீது கொஞ்சமாச்சு அக்கறையோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை நிச்சயமாக கொண்டு வந்திருக்கிறீங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. சிவப்பு போராட்டத்தின் நிறம். பாருங்களேன், கடைசியாக அந்த முடித்தாங்க பாருங்கள், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நீ எந்த கார்ப்பரேட் வந்தாலும் சரி, நாங்கள் ஒன்று நிற்கிறோம்பா, எங்கள் விவசாயியை காப்பாற்ற, எங்கள் விவசாயத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லி. அற்புதமாக இருந்துச்சு உங்கள் செய்தி, அழகாகவும் சொன்னீங்க, நேர்த்தியாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. ஒவ்வொருவருக்குமே ஒரு பெரிய கைத்தொடல் கொடுத்துடலாம். அன்பான நேயர்களே, தொடர்ந்து நாம் இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள், பயனுள்ள நிகழ்ச்சிகள், அதே சமயத்தில் பண்பட்ட நிகழ்ச்சிகள், பண்பாடை இன்னும் அதிகமாக சொல்கிற நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து காத்துருங்க அடுத்த நிகழ்ச்சிக்கு. அன்பான மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இது மாதா தொலைக்காட்சி, மூவேந்தர் அர்ப்பணி நிலையம் மற்றும் சேலம் ஜெயராணி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பெருமையோடு வழங்கும் தமிழர் தின சிறப்பு நிகழ்ச்சி பொங்கட்டும் புது வாழ்வு. நிகழ்ச்சி ஒவ்வொன்றுமே வந்து தரம் மிகுந்ததா, அதே சமயத்தில் நம்மளை மகிழ்விக்கிற அதே சூழ்நிலையில் சிந்திக்கவும் செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ அடுத்ததாக வந்து ஒரு சூப்பரான ஒரு நிகழ்ச்சி. இது வந்து எப்படின்னா, நம்முடைய தமிழர் பண்பாட்டை இன்னும் அதிகமாக வெளிப்படுத்துவதற்கான ஒரு இது. ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் சொல்லுவோம். நம்மளுடைய தமிழர் பண்பாட்டில் எப்படி உணவு உற்பத்தி, இயற்கை, இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்குறோமோ ஆராதிக்கிறோமோ, அதே போல தான் உடையும். நாம் அணிகிற உடை ஒரு மனிதனை எந்த அளவுக்கு மாண்பு உயர்த்தி காட்டுகிறது அப்படின்றது நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்குறோம். அந்த வகையில் தமிழர்களுடைய மிக மிக முக்கியமான ஒரு பெரிய வரப்பிரசாதம் நம்மளுடைய தமிழர் பாரம்பரிய உடை. இந்த தமிழர் பாரம்பரிய உடையை அணிந்து நம்ம கல்லூரியினுடைய அன்பான சகோதரிகள் வந்து நம்ம முன்னாடி ஒரு அழகான ஒரு ஃபேஷன் பரேட், ஒரு ஆடை அணிவகுப்பு நடத்திருக்கிறாங்க. பார்க்கலாமா? காவேரி
பெரிய கைத்தட்டில் கொடுத்தலாம் இந்த அழகான இந்த குழுவிற்கு. அழகாக ஒரு தமிழர் பண்பாடு நிறைந்த ஒரு ஆடை அணிவகுப்பை நடத்தி இரு, நானும் கொஞ்சம் லைட்டப்படுறேன். ஏ பரவாயில்லையே, இதுக்கே கைத்தட்டு பாப்பாங்க. ஏ வெரி குட், சூப்பர் சூப்பர். அப்போ இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணுவோமா? ஐயோ வராமல் போச்சு, என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. இருந்தாலும் கைத்தட்டுங்க. ஐயோ நல்ல பிள்ளைங்களா இருக்குதுங்களே, எது செஞ்சாலும் கைத்தட்டுறாங்க. ஓகே வெரி குட். அன்பான நேயர்களே, உண்மையிலேயே இந்த தமிழர் பாரம்பரியம், இந்த உடை அணிந்து வருவது, இதை வந்து வெளிப்படுத்துவது என்பது தமிழர் அப்படின்ற அந்த உணர்வை பறைசாட்டுகிற ஒரு விஷயம். இன்றைக்கி காலப்போக்கில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த மேற்கத்திய கலாச்சாரம் நம்ம எந்த அளவுக்கு பாதிப்புள்ளாக்கி நம்மளை வெவ்வேறு வகையில் நம்மளாம் ஒரு வெளிநாட்டுக்காரங்க மாதிரி ஆக்கிடுச்சு. அது என்ன பண்ணுறது, காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொன்னால் கூட அப்பப்போ இது போன்ற நிகழ்ச்சிகளை தான் நாம் நம்மளுடைய அந்த பழைய பாரம்பரியத்தை நினைவுபடுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது. அழகா அன்பான தங்கைகள், ஆனால் நீ எனக்கு போட்டியாக வந்திருக்கிற, அப்புறம் நல்லா எனக்கு தெரியுது. ரொம்ப அழகாக வந்திருக்கிறாங்க. மீண்டும் ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம் இந்த குழுவிற்கு. வாழ்த்துக்கள்மா. மீண்டும் ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து வர இருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான். நீங்கள் நகரவே இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும். நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கூட நகரில், அடுத்ததுன்னு அதே ஆர்வத்தோடு இருங்க. அடுத்ததாக ஒரு நிகழ்ச்சி உங்களுக்காக இருக்குது, பார்ப்போம். விழுந்தாலும் எழுந்து இலக்கை அடையணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதியான மனம், அந்த உறுதி நிலைப்பாடு. இது பொதுவாகவே தமிழர்களுக்கு அவங்களுடைய ரத்தத்திலே ஊறியினது. எப்பயுமே எவ்வளோதான் பிரச்சனைகள் வந்தாலும் வீழ்ந்தாலும் எழுவதற்கு என்றைக்குமே தமிழர்கள் அஞ்சதே இல்லை. அது நிறைய காரியங்கள் வந்து நமக்கு இதுக்கு முன்பாக நமக்கு வரலாறு சொல்லியிருக்கு. எத்தனை முறை தமிழர்கள் வீழ்த்தப்பட்டாலும் விழ செய்யப்பட்டாலும் எழுந்து துணிந்து அந்த இலக்கு அடைவாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதே ஒரு ஐடியாவில் தான் இப்போ நாங்கள் வந்து ஒரு விளையாட்டை வச்சுருக்கிறோம். நீங்கள் நினைக்கலாம், எப்பா ஒரு சாக்கு ஓட்டத்துக்கு ஏன்டா இவ்வளோ பெரிய ஓப்பனிங்கு பில்டப்புன்னு. இல்லை, இது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் மற்ற ஓட்டத்தை மற்ற விளையாட்டை சாதாரணமாக நீங்கள் செஞ்சிடலாம், ஆனால் இது மிக மிக கடினமான ஒரு விஷயம். நம்ம இயல்பாக இருக்கிற கால்களை வைத்து ஓடுவது, குதிப்பது என்பதை தாண்டி ஒரு சாக்குக்குள்ளார நம்மளை பொறுத்திக்கிட்டு வர்றது என்பது ரொம்ப கஷ்டமான காரியம். அது இலக்கை அடைவதற்கு எவ்வளோ கடினமாக நம்மளை அந்த இடத்த கொண்டு போகணும்னு நமக்கு நல்லா தெரியும். அன்பானவர்களே, இதோ நமது வீர பெண்கள், நம்ம சிங்க பெண்கள் எந்த அளவுக்கு பாருங்கள் தடைகளை தாண்டி இந்த இலக்கை அடைகிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே சொன்னது போல் இந்த முறையும் இந்த விளையாட்டில் 4 அந்த அணியிலிருந்து 2 இப்போ இந்த போட்டியில் கலந்துக்க இருக்கிறாங்க. தயார் நிலையில் இருக்கிறாங்க நம்ம தங்கைகள். ரெடியா? பா பரபரப்பாக ஊட்டினா இங்கேருந்து ஒரே குதியில் அங்கே போய் சேர்ந்துருவாங்க போல் தெரியுது. ஆனாலும் சில விதிமுறைகள் இருக்குதுல்ல, உங்களுக்கு தெரியும். நம்ம சின்ன பிள்ளைங்களாம் விளையாடிருப்போம் ஸ்கூலில், எல்லாம் பார்த்தாச்சு எல்லாம் ஏகப்பட்ட கப்பு வாங்கியாச்சு அப்படின்னு நினைக்கலாம். பட் இங்கே எப்படின்றத நான் சொல்லிடுறேன், நடக்கக்கூடாது, குதிச்சு தான் போகணும். அதே சமயத்தில் நீங்கள் விழுந்தாலும் எழுந்து செல்வதற்கு உங்களுக்கு அனுமதி உண்டு. வழக்கமாக என்ன பண்ண, விழுந்தோடனே என்ன ஆகிடுவாங்க, ஆ நீ இல்லை ஆட்டத்தில் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, விழுந்தாலும் எழுந்து நீங்கள் போகலாம். அது உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்குறோம். சரியா, தயாராகிட்டீங்களா? எஸ் பாஸா? எஸ் பாஸ், தயாராகிறோம் பாஸ். ஓகே, நான் 1, 2, 3 எண்ணிக்கையை சொல்லுவேன், நீங்கள் உங்களுடைய குதித்தலை ஆரம்பிச்சிடலாம். ரெடி? 1, 2, 3. பொறுமையா பொறுமையா பார்த்து, இல்லை விழுந்துருவீங்க, பார்த்து போங்க. கவனமா கவனமாக கவனமாக. ஓ ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் இந்த போட்டியில் வெற்றியாளர்களுக்கு, இந்த 3 பேருக்கும், காந்தாமணி, நிஷா மற்றும் கவிதா. அழகா சூப்பராக பண்ணாங்க. இருந்தாலும் சக போட்டியாளர்களே, உங்களுக்கும் பெரிய பாராட்டுகள். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, விடாமல். எனக்கு தெரிஞ்ச ஆச்சரியம் என்னென்னா, யாருமே கீழே விழுவல. அதுதான் சமங்க, நீங்கள் அத்தனை பேர் சிங்க பெண்கள் தான்.
இந்த அளவுக்கு இசைய யாராலையுமே கொலை செய்ய முடியாது. நீங்க நினைச்சிருப்பீங்க, என்னடா இந்த நிகழ்ச்சிக்கு வந்த சோதனை, இவன்லாம் தூக்கி வச்சு ஆடுறானே, அடுத்த ப்ரோகிராம் இவன் இதை ஆடுவானோ தட்டுவானோ நினைப்பீங்க. ஆனா அப்படிதான் இல்லை, நிகழ்ச்சி நல்லா போயிட்டு இருக்கு, அதை நான் கெடுக்க விரும்பல. அப்படின்னு என்ன அர்த்தம், இன்னொரு நல்ல நிகழ்ச்சி வரப்போகுது. பாருங்க, நம்ம அன்பான தங்கைகள்லாம் அப்படியே பக்காவாக சூப்பர் காஸ்ட்யூம்ஸ்ல இருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்னன்னா, இப்போ இவ்வளோ நேரம் பார்த்துருந்த நிகழ்ச்சிக்கும் இப்போ ஒரு இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, இப்போ அணிகள் இருந்து நிகழ்ச்சிகள் கொடுக்க வராங்க. நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் பார்த்தோம், நான்கு அணிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நான்கு அணியில் இப்போ நம்ம வந்து முதல்ல பார்க்க போகிறது அழகான ஒரு நடனம். இந்த நடனத்தை வழங்க போகிற இந்த அணி சோனா அணி. பார்ப்போம், சோனா அணியினர் வந்து தமிழர் பண்பாடை எடுத்துக்காட்டுற ஒரு கலை வடிவங்கள் எல்லாத்தையும் இறக்கியிருக்கிறாங்களாம். கலக்குங்க நேயர்களே, நீங்களும் பாருங்க. வருகவே வணங்கிய வரவேற்போம், வருகவே செந்தமிழில் கவி பாடி உளமார வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன், வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன், வருகவே அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம், அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன், வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன், வருகவே. தை மாசம் பிறந்திருச்சு குரதீக்கத்தா, கதிர் பூத்து வெடிச்சிருக்கு கடல் போலத்தா, மனசோ பாடி கழிக்குது மச்சா, நிலமோ விளைஞ்சு சிரிக்குது. அப்புறம் என்ன உள்ள, இந்த வருஷம் நம்ம எல்லாருக்குமே கொண்டாட்டம் தான். தை மாசம் பிறந்திருச்சு குரதீக்கத்தான், கதிர் பூத்து வெடிச்சிருக்கு கடல் போலத்தான், தை மாசம் பிறந்திருச்சு குரதீக்கத்தான், கதிர் பூத்து வெடிச்சிருக்கு கடல் போலத்தான், மனசும் பாடி கழிக்குது கால்களையும் ஆட வைக்கும் ஆட்டம். பறையாய் மாறிவிட்ட சாதிய மனங்களெல்லாம்
சாம்பலாயாகட்டும் இந்த பறை ஒளியினிலே. ஒட்டுமொத்த கல்லூரியை ஆட வச்சிருக்கிறீங்க, தெரியுமா? பார்க்கல தான் நீங்களா? நீங்கள் கல்லூரியில் இருக்கிறவங்கள மட்டும் ஆட வைக்கல, வீட்டில் உட்காந்து நிகழ்ச்சி பாடிட்டு இருக்கவங்கள பாதி பேர் ஆடிக்கையில் விழுந்துக்கிறாங்க. இதில் ரெண்டு பேத்துக்கு மூட்டு ஆப்ரேஷன் வேறு உங்களால். அன்பான நேயர்களே, எவ்வளோ அழகாக தமிழர்களுடைய பண்பாட்டில் மிக மிக உயரிய இந்த கலைகள் அழகாக வந்து இங்கே நமக்கு முன்னாடி செய்து காட்டினாங்க. மயில், ஒயில், பறையாட்டம், அப்புறம் இதெல்லாம் ஆச்சுங்களே. லெஸ்ஸி சூப்பராக இருந்துச்சு, மிக சிறப்பாக இருந்துச்சு. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம் இந்த குழுவிற்கு. அடுத்த நிகழ்ச்சி என்னன்றது பாப். அன்பான நேயர்களே, பொங்கல் தினத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, என் கையில் இருக்கிற குச்சி அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. உங்கள் முன்னாடி தெரிகிற தொங்கிக்கிட்டு இருக்கிற அந்த பானை, பொங்கல் பானை உடைத்தல், உரி அடைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் எப்படி, கண்ணை கட்டிக்கிட்டு அப்படியே அந்த ஒரு ஒரு மேஜிக்லாம் பண்ணி வந்து உடைக்கிறது. இந்த போட்டியிலையும் ஏற்கனவே சொன்னது போல் இந்த நான்கு அணிகளிலிருந்து தான் வரப்போகிறாங்க. ஒவ்வொரு அணியிலிருந்தும் ஒவ்வொரு பிரதிநிதிகளை அவங்க தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. ஒரு ரெண்டு மாதமாக இதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. கண்ணை கட்டிட்டு எப்படி அடிக்கிறது, கண்ணை கட்டாமல் எப்படி அடிக்கிறது, கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. நாம் இப்போ நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். யார் யாரெல்லாம் அந்த போட்டியாளர்கள் அப்படின்றத பார்க்கலாம். அந்த நான்கு அணியிலிருந்து அந்த நான்கு பிரதிநிதிகளை ஒரு பெரிய கைத்தட்டலோடு இங்கே அழைப்போம். வாங்கம்மா, நான்கு பேர் வாங்க பார்க்கலாம். ஓகே சகோதரிங்க, ரொம்ப தயாராக இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஓகே, இவங்களுக்கு இந்த கண்களை கட்ட இதெல்லாம் தயார்படுத்துறதுக்கு ரெண்டு பேரை சிறப்பாக நாங்கள் வந்து அமைச்சிருக்கிறோம். சகோதரிகளா, வாங்க கண்ணுங்களா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் அதனுடைய என்னம்மா, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? கண்ணை கட்ட. ஆமாம், நீங்கள் ஒழுங்காக கட்டலைன்னா இங்கே எல்லாம் பிரச்சனை ஆகிடும். அதனால் நீங்கள் தான் ரொம்ப முக்கியம்.
ஓகே கமான். இப்பொழுது முதல் அணி டீம் ஒன் வாங்க பார்க்கலாம். கமான் பெரிய கைத்தட்டோட சீமா ஹவுஸ்ல இருந்து முதல் போட்டியாளர் ஏமா இனி என்ன சாங்கி எல்லாம் செய்யறீங்க? ஏ போதுமா மயக்கம் போட்டு விழுந்துட்டு பாவிகளா. ஐ ஐ ஐ ஓகே நீ சுத்திர சுத்திர பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துருவேன். ஆ அப்படிதான் கண்ணு. ஆ என்ன ஒரு நட வாக்கண்ணே வாக்கண்ணே அப்படிதான் அதே இடம்தான். ரெடி 1 2 3 அடி அடி உசுப்பிட்டு. ஓகே கம் ஆன். இப்ப அடுத்ததாக எந்த டீம்ல இருந்து மாறீங்க? சோமா அணியில இருந்து வந்திருக்காங்க. சோமா அணி இந்தாமா கம்பபுடி உன் பேரை சொல்லு அப்படியே அங்கல கட்டுவாங்க. ஜாய் பிரின்சி. என்ன பண்ற? படிச்சிட்டு இருக்கேன் சார். ஐயோ தப்புதான். நான் இந்த கேள்வி கேட்டிருக்க கூடாது. ஏ மூக்க மூடாதப்பா இவன் போய் சேர மாட்டா. கமான் கமான் ஹைட்டு பத்தாதுமா. ஏய் அவளுக்கு ஹைட்டு பத்தாது அது. வாப்பா என்ன அடிச்சாலும் அடிச்சிருவா. ஆ ஆமா அதேதான் அதேதான் வாசமே ஒடியா ஒடியா அதேதான் அதேதான் அதேதான். ஆ ரெடி இப்ப ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். மிக அற்புதமாக மிக சிறப்பாக அழகாக பானையே தெரியாம. ஏய் அதில் யாரா பிடிச்சி தூக்கிட்டு போங்க. ஓகே 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 வெரி குட் வெல் ட்ரை. அடுத்ததாக சோனா அணியிலிருந்து வாங்கம்மா உங்க பேர் சொல்லுங்க. லலிதாம்பிகா என் நேம். ஃபர்ஸ்ட் பிகாம் படிக்கிறேன். பிகாம் அடிச்சிடணும் கட்டுங்க. பி காம்னா சும்மா இல்லம்மா பேர் தான் பி காமு. ஆனால் நாங்கள் காமாவே இருக்க மாட்டோம். ஓகே கமான் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஆமாம் நீங்கள் கொடுக்குற உற்சாகம் தான் சுத்துங்க. போதும் போதும். ஆ அதே தான். ஆ இந்த அம்மா தான் இல்லை என்ன ஐடியாக்கு இந்த பக்கம் வந்த? நீ எங்கே இருக்க தெரியுமா? பாகிஸ்தான் பார்டர் மாறிட்ட கொண்டா கொச்சிய கழட்டி பாரு சிஸ்டர் சம்திங் ஏதோ பிரச்சனை இருக்குது உங்களுக்கு மேலே. அது என்ன யார் நேராக அடிக்கிறோம் கட்டுறோம் தூக்குறோம். குட்மா குட்மா வெரி குட் வெரி குட். ஸோ நான்காவது அணி என்ன செய்ய போகிறாங்கன்றதை பார்க்கலாம். என்னம்மா நான்காவது அணி பேர்? சாய்னா அணியிலிருந்து அணி தலைவி தானே இல்லையா? ஏ ஒன்னு ஆமா அணில் இல்லைன்னு ஆமா இல்லையா? லீடர் மாதிரியான லீடர் இல்லை. நாங்களாம் பின்னாடி இருந்து வேலை செய்கிற ஆட்கள். ஓகே வெரி குட் பிடிக்கணே. உன் பேர் சொல்லுங்க நீ என்ன டிபார்ட்மெண்ட்? ரேணுகா தேர்ட் பிகாம். ஓகே ரெடி கண்ணில் கட்டுங்க. பார்க்கலாம் நான்காவது அணி என்ன செய்கிறாங்கன்னு. அட்லீஸ்ட் பானைக்கு பக்கமாச்சு போகிறாங்களான்னு பார்க்கலாம். சுற்றி விடுங்க. நாளில் தொப்புக்கடி விழுந்துடாத. வாமா வாமா அதேதான். நேரம் 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 நேரவா நேரவா வா 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 வந்துரு 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 சப்பா பாப்பா இல்ல கழட்டேன். சூப்பர் கிளம்புங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் இந்த நான்கு அணிக்குமே. உண்மையிலேயே மிக சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டத்தை இதோடு முடிச்சிட முடியாது. இனிமேட்டு தான் இருக்குது ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட்டு? இப்போ இதை விளையாடுறதுக்கு ஒரு சிறப்பு அழைப்பாளர் நாங்கள் கூப்பிட்டுருக்கோம். யார் தெரியுமா அது? இறுதி போட்டியாளர் சிஸ்டர் வந்து அந்த கம்பத்து பக்கத்தில் இருந்தனால நிறைய இல்லை ஸ்ட்ராட்டஜி தெரியும் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன செய்கிறாங்கன்னு. சிஸ்டர் சுத்த வேணாண்டி தயவு செஞ்சு பாவண்டின்ற மாதிரி. சரி அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. சிஸ்டர் உங்கள் பேர் சொல்லுங்கள்.
லாவண்யா சிஸ்டர். லாவண்யா சிஸ்டர் அப்படின்னே உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து பேர் வச்சுட்டாங்களா? லாவண்யா. ஓகே, குட், வெரி குட். என்ன பண்ணுறீங்க? பிகாம் தேர்ட் இயர். பிகாம் தேர்ட் இயர் ஸ்டடிங். ஓகே சிஸ்டர், எல்லாரும் உங்களை தான் சிஸ்டர் நம்புகிறோம். ஓகே சிஸ்டர், ரெடி? ஓகே சிஸ்டர், ஒரு பெரிய கைத்தல் கொடுக்கலாம். ஹோப், கமான். அவங்களுக்கு சுத்தோனாமா? ஆட்டம் ஆட்டம் கல்லாட்டம் அது ஒத்துக்க மாட்டாங்க. கொஞ்சமாக சுத்துங்க. ஏய், வெரி குட். ஆ, நல்ல பிள், குட், வெரி குட். ஆ, ரெடி? ஆ, அதே ஸ்ட்ரைட் தான். ஏ, ஓ, அடே 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 அடே. லாவண்யா சிஸ்டர் வாங்க சிஸ்டருங்க. லாவண்யா சிஸ்டர் ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க. சூப்பர். ஆனால் உண்மையாலுமே இப்போ தான் தெரியுது நீங்கள் ஏன் அந்த போஸ்ட்லேயே ரொம்ப நேரம் நின்னீங்கன்னு. ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி, எத்தனையோ பிளானிங்கு, ரைட்டா லெஃப்ட் அப்படின்னு சொல்லி இப்படி அணு அணுவாக பிளான் பண்ணி கடைசியில் கிளம்பிறீங்க, அடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். உண்மையிலேயே இந்த பொங்கட்டும் புது வாழ்வு நிகழ்ச்சியில் ரொம்ப அப்படியே சூப்பராக அழகாக ஒரு நீட்டாக அந்த ஆட்டத்தையே அழகாக்கிட்டீங்க. சூப்பர். சபா பா பா பாப்பா, எப்படி இருந்துச்சு நிகழ்ச்சி? நிச்சயமாக அந்த நிகழ்ச்சி அவ்வளோ அருமையாக இருந்திருக்கும், அதை நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்களே பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே இந்த நாளை நீங்கள் ஒரு அர்த்தமுள்ள நாளாக நீங்கள் இதை மாற்றிருப்பீங்க. உங்களுக்கு அது ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது அப்படி தான் நான் நினைக்கிறேன். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உலகெங்கிலும் வாழ்கிற தமிழ் சொந்தங்களே, இன்றைக்கு அத்தனை பேருமே சாதி சமய இன வேறுபாடு இல்லாமல் அப்படி ஒன்றிணைந்து கொண்டாடுகிற இந்த மாபெரும் விழாவில் நாமும் இணைஞ்சு இன்றைக்கு மாதா தொலைக்காட்சியோட இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக பார்த்து ரசித்து, சில பேருக்கெல்லாம் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே உரியடிக்கலான்னு கூட கையில் ஏதோ குச்சி எடுத்திருப்பீங்க, அந்தளவுக்கு நீங்கள் ஆர்வமாக அதில் இருந்திருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியில் நாம் என்ன செய்தியை கொண்டு போகிறோம் அதான் ரொம்ப முக்கியம். ஆடினோம், பாடினோம், சிரித்தோம், கொண்டாடணும். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நாம் கண்முன்னே பார்க்கிற ஒவ்வொரு விவசாயியும் நாம் அன்போடு அங்கீகரிக்க வேண்டும், மரியாதை செலுத்தணும். அதுதான் நாம் இந்த தமிழர் திருநாளில் எடுத்துகிட்டு செல்ல போகிற ஒரு செய்தியாக நாங்கள் சொல்ல நினைக்கிறோம். அன்பர்களே, இது மாதா தொலைக்காட்சி, சேலம் ஜெயராணி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் சேலம் மூவேந்தர் அர்ப்பணி நிலையம் வழங்கிய தமிழர் திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி பொங்கட்டும் புதுவாழ்வு.